சந்தோஷமா இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி எல்லாரும் லைஃப்லயும் ஒரு க்வெஸ்சன் மார்க். ஒரு அரசன் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா சந்தோஷமா இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்குருட்ட கேட்கலாம் அப்படின்னு போனா, அந்த ஜென்குருட்ட போயிட்டு நான் சந்தோஷமா இருக்கணும் அதுக்கு வழி சொல்லுங்கன்னு சொன்னான். அதுக்கு அந்த ஜென்குரு சொன்னாரு, அதுக்கு நான் உன சந்தோஷமா இருக்க வச்சா எனக்கு நீ என்ன செய்வே அப்படின்னு கேட்டாரு. இவன் சொன்னா, உங்களுக்கு 1000 தங்க காசுகள் நான் பரிசா தருவேன் அப்படின்னா, எங்க அந்த தங்க காசுகளை காட்டு அப்படின்னு சொன்னாரு அந்த அப்படின்னு சொன்ன உடனே, ஜென்குரு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணா, அந்த 1000 தங்க காசுகளை எடுத்து காமிச்சான். அந்த 1000 தங்க காசுகளை அவர் வாங்கிட்டு வாங்கின உடனே அந்த ஜென்குரு எழுந்திரிச்சு ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டார். ஓடிக்கிட்டே இருந்தார். உடனே ராஜாவுக்கு ஒரே பயம், ஐயோ நம்ம ஒரு குருன்னு நினைச்சு வந்தோம், திருடம் போல இருக்கு, நம்ம காசு தூக்கிட்டு ஓடுறான் அப்படின்னு சொல்லி அவன் ஓட ஓட இவரும் துரத்துனாரு. தனியே வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தனியே மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லி துரத்துனாரு. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அவர் துரத்தின பிறகு ஒரு மரத்தடியில போய் அந்த ஜென்குரு உக்காந்தான். உக்காந்து மூச்சரிக்கை உக்காந்த உடனே இவனு கிட்ட போய் ராஜாவும் கிட்ட போயிட்டு புடிச்சிட்டாரு. புடிச்ச உடனே அந்த ஜென்குரு இந்த 1000 பொற்காசுகளை அவன் கையில கொடுத்தாரு. ராஜா, உன நான் நல்லவன் நினைச்சேன், என்ன நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்னார், ஒரு நிமிஷம் கொஞ்சம் அவசரப்படாத, இந்த காசு பொற்காசுகள் நீ கொண்டு வந்தப்பையும் வாங்கிட்ட தான் இருந்துச்சு, இப்பயும் வாங்கிட்ட தான் இருக்கு, ஆனா நீ கொண்டு வந்தப்ப அதோட அருமை உனக்கு தெரியல. நான் புடிங்கிட்டு ஓடி வந்த பிறகு ஐயோ நம்மளுக்கு போயிடுச்சே அப்படின்னு ஒரு நேரத்துல கொஞ்ச நேரம் நீ பதட்டப்பட்டுட்டு திரும்ப கிடைச்ச உடனே இப்ப நீ சந்தோஷமா இருக்க, இப்ப நீ சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டாரு. அவன் அப்படியே அவர் காலில் விழுந்துட்டான். நம்மள நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹாப்பிக்கு கிடைக்கும், டெய்லி லைஃப்ல சந்தோஷத்துக்கு கிடைக்கும். இன்னைக்கு போய் நீங்க ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பேருக்கு ட்ரீட்மெண்ட், எத்தனையோ பேருக்கு இன்னைக்கு டேட் ஆஃப் டெத்து இறந்துடுறாங்க இறப்பு நாள். ஆனா அதெல்லாம் இல்லாம இன்றைக்கு விடிஞ்சிருக்கு, இன்றைய நாள்ல எவ்வளவு சந்தோஷமான ஆரோக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு, அதை விட்டுட்டு ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு நம்ம சந்தோஷத்தை தொலைக்கிறோம் அப்படிங்கறது சரியா அப்படின்னு யோசிக்கணும். அதனால சந்தோஷமா இருக்கிறது எப்படின்னு யோசிக்காம சந்தோஷம் நமக்குள்ளே இருக்குன்னு முடிவு பண்ணா எப்பயுமே ஹாப்பி. தேங்க்யூ.